ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் மாங்காய் வத்தல் காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ காரக்குழம்பு செய்கிறதுக்கு நான் மாங்காய் வத்தல் எடுத்திருக்கேங்க. இந்த மாவத்தல் வந்து கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்குங்க. நீங்கள் எடுக்கிற மாவத்தல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த மாவத்தல். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து கரைச்சிட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேங்க. நம்ம தக்காளி அரைச்சிட்டு சேர்க்கறதுனால குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இது கூட 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்திற்கு ஏற்ப குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவில் குழம்பு அதிகமாக தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாம் கலந்து எடுத்ததுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் கத்திரி வத்தல் சேர்த்து கூட இந்த குழம்பு செய்யலாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் கலந்தாச்சு, இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, பார்த்துட்டு லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நிறைய உப்பு சேர்த்துற வேண்டாம். இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா புரியட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் வந்து நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் மட்டும் இருந்ததுன்னா கூட அதை மட்டுமே சேர்த்துக்கோங்க, பெரிய வெங்காயம் சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம வந்து அதிகமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. இப்போ நம்மளுக்கு தலைவலி வந்தால் நம்ம என்ன செய்வோம், ஒன்று தைலம் தேய்ப்போம், இல்லைனா வந்து டேப்லெட் எடுத்துக்கும். இது ரெண்டுமே இல்லாமல் நான் தலைவலிக்கிற டைமில் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து துணியில் நல்லா நச்சுட்டு அதனோட சாரை வந்து தலையில் தேய்ச்சி பாருங்கள், நொடியில் பறந்து போயிருங்க தலைவலி. நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கா மாவத்தில் சேர்த்துக்கலாம். மாவத்தில் வந்து நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மாவத்தில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ மாவத்தில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில் வச்சே கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்பலாம் வதக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் நேரம் வதக்கினாலே போதும். இப்போ எல்லாம் கலந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் காரக்குழம்பு, பொரியல் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஸ்வீட் ரெசிபின்ஸ்னு ஏகப்பட்ட ரெசிபிஸ் போட்டிருக்கோம். இது வரைக்கும் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நல்லா குழம்பெல்லாம் கொதிச்சு சைடில் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான் நம்மளுக்கு மாவத்த குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து சைட் டிஷ் எல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. சைடில் ஒரு அப்பளம் வச்சுட்டிங்கனாவே போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.